ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதமாரம்பாம் நாதயாம் நமத்யமாம் அஸ்மதாச்சாரி பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சித பதாம்புஜ யுக்மருக்மம் வியாமோகதஸ்ததிதராணி திடாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்ருதே குந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே மாதாபிதாயுதே ஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேனோதன்வயானாம் ஆத்யஸ்ய நஃ குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்க்ரீகுலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாக்வய பட்டநாத ஸ்ரீ பக்திதார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரிரேணு பரகால இதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவழிதிநாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவிணியவன் பொருளென்றும் மறுமறைகளந்த ஆதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணமினத்தாறு எல்லா திரிஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த ஷடகோபன் பாதங்கள் யாம் உடையவற்று ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுத மனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் ஷடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாழ்த்திகளும் சோலை மதிலரங்கர் வன் புகழ் மேல் ஆண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் ஷடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்கவிரே நிலையும் ஐயாம் உயிர்நிலையும் தக்கநறியும் தரையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருவேர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராட் அத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளிப்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேத கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூரியுக்த சாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்தலக்குணமுனிர் தத்தாமதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய ஸ்ருதம் வரேண்யம் ஷடகோபதூக்தே சஹஸ்ர சத்சங்கியக பாஷ்யகாரம் ஷடாரி நாமான் மகம் பிரபத்யே. திருவாட்டாற்று எம்பெருமான் நமக்கு விண்ணுலகம் தர விரைகின்றானா இருக்கின்றான் அப்படிங்கிற விஷயத்தை அருள் பெறுவார் திருவாய்மொழியிலே ஆழ்வார் சாதித்துக் கொண்டு வருகிறார். அது எப்படி சீவைகுண்டத்தையே நமக்கு தந்து விடுவானா, அதில் அவ்வளவு ஊற்றம் உண்டுவா, அதை தருவதற்கு அவ்வளவு ஊற்றம் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனால் நமக்கு இன்னும் எத்தனையோ க்ஷேமங்கள் எல்லாம் அவன் செய்திருக்கிறானே, அதையெல்லாம் பார்த்தால் கட்டாயம் தந்து விடுவான். நம் மனசுக்குள்ளே வந்து புகுந்திருக்கிறான். ஆழ்வார் சொல்றார், என்னை கொண்டு திருவாய்மொழி பாடி அருளினான். அப்ப இத்தனையும் செய்தவன் அதையும் கட்டாயம் செய்வான். இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தவன் அதை செய்வான். திருவடிகளை என் தலைமையிலே வைத்தருளினான். அழகிய திருக்கண்களாலே என்னை குளிர பார்த்தருளினான். ஒரு காலம் என் நெஞ்சில் நின்றும் நிலை பெயரான். அப்படியாக என் மனசுக்குள்ளே இருக்கான். தன் திருவடிகளை என் தலைமையிலே வைத்தருளினான். இப்படி பல க்ஷேமங்களை, பல க்ஷேம அதிசயங்களை, பல அனுகிரகங்களை எனக்காக செய்தருளுபவன் அவன். அதனால் கட்டாயம் திருவாட்டாற்றம்பெருமான் என்னை தன்னுடைய திருவடியிலே கூட்டிக் கொள்வான் அப்படின்னு சொன்னார். இப்படி அவன் எனக்கு அருள் செய்தான் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, என்னுடைய திருமேனியிலே அவனுடைய திருத்துழாய் வாசனை இருப்பதே பெரிய அடையாளம். அதாவது ஆழ்வார் அனுபவிக்கிறார், பின்னாடி செய்தருள்வான் என்பது மாற்றம் இல்லாமல் இப்பொழுதே அவன் தன் திருமேனி சம்பந்தத்தை எனக்கு கொடுத்தருளினான் அப்படிங்கிற விஷயத்தை. அதற்கு மேலே எட்டாவது பாட்டு, மெய் நின்ற முகமல் துளவ விரையேறு திருமுடியன் கை நின்ற சக்கரத்தன் கருதுமிடம் பொருது புனல் மை நின்றவரை போலும் திரு உருவ வாட்டாற்றார்க்கு என் நன்றி செய்தேனோ என் நெஞ்சில் திகழ்வதுவே. அந்த திருவாட்டாற்றான் என்னுடைய மனசிலே திகழ்கிறான். மனசை விட்டு பேர மாட்டேன், அதை விட்டு பிரிந்து போக மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு என் மனசுக்குள்ளே இருக்கிறான் என்று சொல்பவனாக என் மனசுக்குள்ளே இருக்கிறான் அப்படின்னா நினைத்துக்கொண்டு என் மனசுக்குள்ளே இருக்கிறான். இப்படி அவன் இருப்பதற்கு நான் என்ன செய்தேன், நான் அவனுக்கு என்ன உபகாரம் செய்தேனாக கொண்டு அவன் எனக்குள்ளே இப்படி வந்து புகுந்திருக்கிறான் என்பதாக தெரியவில்லையே என்பதை ஆழ்வார் இந்த பாட்டிலே சாதிக்கிறார். அதாவது அவன் அப்படியெல்லாம் எனக்கு விசேஷமாக
சமிருத்திகளை செய்வதற்கு காரணம் என்ன? நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்னும் செய்யலையே. ஒன்னும் செய்யாமல் இருக்கும்போது இப்படி எல்லாம் என் மனசுக்குள்ளே வந்து புகுந்திருக்கிறானே அப்படின்னு அதை நினைத்து ஆழ்வார் இன்னும் பிரீத்தியாக இருந்து எம்பெருமானுடைய கருணையை விசேஷமாக அனுபவிக்கிறார். அவனுடைய குணத்தை விசேஷமாக அனுபவிக்கிறார். முன்ன அனுபவிச்ச குணம்தான், ஆனால் எந்த உபகாரமும் செய்யாமல் இருக்காம இருக்கும்போதே இப்படி எம்பெருமான் அனுகிரகம் செய்கிறானே. ஒரு உதாரணம், பெரிய திருவடி உதாரணத்தை முன்னாடி சொன்னார். பெரிய திருவடி ஆனவர் கருத்மான் ஆனவர், அந்த கருத்மானுக்கு என்ன அனுகிரகம் செய்தானோ அந்த அனுகிரகத்தை எனக்கு செய்கிறான். கருத்மானுடைய திருத்தோளிலே ஏறி அருளினா போலே என்னுடைய சிரஸ் மேலே தன்னுடைய திருப்பாதத்தை வைத்தருளினான் அப்படின்னு சொன்னார். ஆனால் கருத்மான் பெருமானுக்கு என்னென்னலாம் பண்றார், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா, பெரிய உடையாரை போலே பிராணபரியந்தமாக அடிமை செய்து நாகவோ எத்தனை கருத்மான் எத்தனை செய்யற தாசகா சகா வாகனம் ஆசனம் துவஜகா எஸ்தே விதானம் வியஜனம் திரீமயா அப்படின்னு தாசனா இருக்கார், சகாவா இருக்கார், வாகனமா இருக்கார், ஆசனமா இருக்கார். அதாவது சீவைகுண்டத்துல பெருமாள் இருக்கும்போது ஆசனமா இருக்கார், திருப்பார்கடல்ல பெருமாள் அதாவது ஆசனமான பெருமாள் உட்காந்துக்கிற ஆசனமா இருக்கார். இப்படி எல்லாம் துவஜகா கொடியில இருக்கார், விதானம் விசிறு வீசு போறா இருக்கார், ஏன்னா தன் சிறகாலேயே விசிறு வீசுகிறார். இத்தனை செய்கிறார், நான் என்ன செய்தேன்? கருத்மான் செய்ததிலே ஒண்ணு கூட நான் செய்யல. சரி வேண்டாம், பெரிய திருவடி வேண்டாம், சின்ன திருவடி, சிறிய திருவடியா, அதாவது ஹனுமான் அவர் ராமாவதாரத்துல எத்தனை உபகாரம் பண்ணார் அப்படின்னா, அவர் சமுத்திரத்தை தாண்டி அந்த பக்கம் தேடி போய் சீதாதேவியை பார்த்து திருஷ்டா சீதா அப்படின்னு இங்க வந்து சொல்லி சீதாதேவி கிட்ட மோதிரத்தை கொடுத்து எத்தனை பண்ணார், நான் என்ன பண்ணேன்? அப்ப அவர்களுக்கு பண்ணுகிறான் அனுத்தே பெருமாள் எனக்கு பண்ணுகிறான் அப்படின்னா, அதற்கான காரணம் என்னிடம் என்ன இருக்கிறது அப்படின்னு பார்த்தா ஒண்ணும் இல்லையே. அப்படி ஒரு காரணமும் இல்லாமல் வாட்டாற்றான் எனக்கு உள்ளே வந்து என் மனசிலே நிலை பெறாமல் நிலை நிற்கிறான், பெறாமல் நிலை நிற்கிறான் அப்படின்னு எம்பெருமானுடைய அந்த குணத்தை இங்கே அனுபவித்து மிகவும் பிரீத்தராக இப்பெல்லாம் நாம பார்த்துருக்கோம். இந்த பாசனங்கள்ல ஆழ்வார் தன்னுடைய பிரீத்தியை வெளிப்படுத்துகிறார். எம்பெருமான் மோட்சம் கொடுப்பதற்கு சித்தமாக இருக்கக்கூடியவன், அவன் எப்படியெல்லாம் தனக்கு உபகாரம் செய்கிறான் அப்படிங்கிற பல பிரகாரங்களை சொல்லி ஆழ்வார் அதிலே பிரீத்தராக இருக்கிறான்னு பார்க்கிறோம். மெய் நின்ற கமல் துளவ விரையேறு திருமுடியன் கை நின்ற சக்கரத்தன் கருதுமிடம் பொருது புனல் மை நின்ற வரை பேயோலும் திருவுருவ வாட்டாற்றார்க்கு என் நன்றி செய்தேனும் என் நெஞ்சில் திகழ்வதுவே. கடைசி விஷயம்தான் கடைசி வரி, வாட்டாற்றார்க்கு என் நன்றி செய்தேனும். அந்த வாட்டாற்ற எம்பெருமானுக்கு நான் என்ன செய்தேன், எந்த நன்றி செய்தேன், என்ன உபகாரம் செய்தேன்? ஒன்னும் செய்யலையே. என் நெஞ்சில் திகழ்வதுவே, ஆனா என் மனசுல அப்படி திகழ்கிறானே அப்படின்னு அந்த எம்பெருமானை பற்றி சொல்லச்சு. முதல்ல மெய் நின்று கமல் துளவ விரையேறு திருமுடியன், எம்பெருமானுடைய திருமேடியில அந்த திருத்துழாய் மாலை கமழ்கிறது. மெய் நின்று திருமேனியில் நின்று கமல் கமழ்கின்ற மனம் வீசுகின்ற துளவ விரை அந்த திருத்துழாய் இருக்கும் இல்லையோ, அது என்னாச்சுன்னு கேட்டா விரை ஏறு திருமுடியன், அந்த திருத்துழாயுடைய வாசனை அதிகமாகும்படியாக திருமுடியை உடையவன் அப்படின்னு. எம்பெருமானுடைய திருமையினர நல்ல திருத்துழாய் மனம் வீசுகிறது, அந்த திருத்துழாய் மனத்துக்கே இன்னும் மனம் அதிகம் சேர்க்கும்படியாக எம்பெருமானுடைய திருமையன் இருக்கான். அப்படி இருக்கு எம்பெருமான, அது திருமுடின்னு சொல்றார். எம்பெருமானுடைய திருமுடி திரு அபிஷேகம் இருக்கு, அது எம்பெருமானுடைய ஆபரணம் திருவாபரணங்களுக்கு எல்லாமே நல்ல வாசனை உண்டு. நிறதிசய சுகந்த, நிறதிசய சுகஸ்பருஷ, நிறதிசய ஔஜ்வல்ய கிரீட்ட முகட சூடாவதம் சேன கத்தியத்துல சாதிப்பார். கிரீட்டம் முகடம் எல்லாத்துக்குமே நல்ல வாசனை உண்டு. அப்போ திரு அபிஷேகம் திரு கிரீடத்துல இருக்கக்கூடிய அந்த வாசனையானது திருத்துழாக்கே வாசனையை கூட்டுறதாம். எம்பெருமானுடைய திருமேனிக்கு வாசனையை கூட்டுவது அந்த திருத்துழாய், அந்த திருத்துழாய்க்கு வாசனையை கூட்டுவது திரு அபிஷேகம். அப்படி இருக்கு, எல்லாம் சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம். மெய் நின்று கமல் துளவ விரை ஏறு திருமுடியன், அந்த வாசனை அதிகமாகும்படியான திருமுடியை உடையவன். கை நின்ற சக்கரத்தன் கருதுமிடம் பொருது, கையில சக்கரம் வச்சுட்டு இருக்கார். கருதுமிடம், எந்த இடத்திலே போய் அந்த சக்கராயுத பிரயோகம் பண்ணணும்னு நினைக்கிறானோ அந்த இடத்திலே பொருது, அங்கே போய் அவர்களை ஒழித்து மறுபடியும் கை நின்ற கையிலே வரக்கூடிய சக்கரத்தன். இப்படி வச்சுக்கணும், கருதுமிடம் பொருது கை நின்ற சக்கரத்தன். எம்பெருமான் சங்கல்பித்த இடத்திலே எந்த இடத்தை கருதுகிறானோ நினைக்கிறானோ அந்த இடத்திலே பொருது போய் யுத்தம் பண்ணி அவர்களை கொன்றுவிட்டு மறுபடியும் எம்பெருமானுடைய கையிலே வந்து சேரக்கூடிய திருச்சக்கரத்தை உடையவன். இது ரெண்டாவது விஷயம். எம்பெருமானுடைய
சங்கல்பத்துக்கு ஏற்ற மாதிரி சகல காரியத்தையும் முடிக்கவல்ல இந்த திரு ஆயுதங்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம். திரு சக்கரத்தை சொன்னா கூட எல்லா ஆயுதங்களையும் எடுத்துக்கான். அது மாதிரி திருத்துழாயை சொன்னா கூட அங்கே திருத்துழாய் தொடக்கமாக இருக்கக்கூடிய எல்லா போக்கிய வஸ்துக்களையும் உடையவன் வச்சுக்கான். அதான் பிள்ளான் சாதிக்கிறார். திருத்துழாய் தொடக்கம் அபரியந்த போக்கியங்களை உடையவனாய் ஸ்வேச்சானுவிதாய் ஸ்வரூபஸ்திதி பிரவருத்திக்கு திவ்ய ஆயுத உபேதனாய். திவ்ய ஆயுதங்கள்லாம் எம்பெருமாண்டே சங்கல்பத்துக்கு ஏற்ற மாதிரி காரியம் செய்யக்கூடிய திவ்ய ஆயுதங்களை உடையவன், அதான் கருதும் இடம். அடுத்த விஷயம், புனல் மை நின்ற வரை போலும் திரு உருவ. எம்பெருமாண்டிய திரு உருவம், திருவாட்டாரில் இருக்க பெருமாண்டிய திருமேனி எப்படி இருக்குன்னு கேட்டானா, மை நின்ற வரை, அதாவது நல்ல கார்மேகம் போல கருத்த மலை போல இருக்கு. இன்னொரு பக்கம் புனல்னா ஜலம் போல இருக்கு. நீர்வண்ணன் அப்படின்னும், நீலமேகவண்ணன் அப்படின்னும், கடல் வண்ணன் அப்படின்னு சொல்றா இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டானா, கருத்ததாகவும் இருக்கு குளிர்ச்சியாகவும் இருக்குன்னு அர்த்தம். கருணையை பொழியும்படியாகவும் இருக்கு. அதனால புனல் அப்படிங்கிறது இங்கே புனல் மை நின்ற வரை போலும், புனல் போலவும் அதாவது ஜலம் போலவும், மை நின்ற வரை போலவும் அப்படின்னா கருப்பு, மைனா இந்த கருத்த நிறம், அந்த கருத்த நிறம் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய நைல்யம் ஸ்திரமாய் நின்ற பர்வதம், கருப்பாவே இருக்கக்கூடிய ஒரு பர்வதம், அந்த பர்வதம் போலும் இருக்கக்கூடியவன். நிஸ்தரங்க மகார்ணவ சலிலம் என்ன, இந்திரநீல மணி பர்வதம் என்ன, இவைகளுக்கு சதிருசமாக நின்ற அப்படின்னு. நல்ல மகார்ணவ சலிலம், பெருங்கடல் அந்த ஜலம், அதுவும் அலை இல்லாத பெருங்கடல் ஜலம், இந்திரநீல மணி பர்வதம், இதை போல திருமேனி உடையவன் திருவுருவத்தை உடையவன் அப்படிப்பட்ட வாற்றாற்றார்க்கு என் நன்றி செய்தேனோ, என்ன நன்மை செய்தேன். இங்கதான் சாக்ஷா சுவாமி சொல்ற, பெரிய உடையாரை போலே பிராணபரியந்தமாக அடிமை செய்தேனாகவோ, சிறிய திருவடியைப் போலே திருஷ்டா சீதா என்று வந்தேனாகவோ. பெரிய உடையார்னா ஜடாயு, உயிரை கொடுத்து உதவி பண்ணார். நான் என்ன பண்ணேன், ஜடாயு தன்னுடைய உயிரையே கொடுத்து அவர் வந்து பகவானுக்கு உபகாரம் பண்ணார், அப்ப பகவான் அவருக்கு மோட்சம் கொடுத்தார் அப்படின்னு தெரியுது. ஓகே, விநியுக்த ஜீவித சன் அப்படின்னு, பவதர்த்தே விநியுக்த ஜீவித சன் இருந்தவர். இல்ல திருவடி எப்படி ஆனால் ஓடி சீதா தேவியை பார்த்து திருஷ்டா சீதான்னு சொன்னார், நான் என்ன பண்ணேன், ஒண்ணுமே செய்யலையே. அப்ப என் நெஞ்சில் திகழ்வது எம்பெருமான் என் மனசிலே இருக்கிறானே, இதுக்கு அனுரூபமா நான் என்ன பண்ணேன், நான் ஒண்ணும் பண்ணலையே அப்படிங்கிறார். என் நன்றி செய்தேனோ என் நெஞ்சில் திகழ்வது பிள்ளான் சீசுத்தி திருத்துழாய் தொடக்கமாக அபரியந்த போக்கியங்களை உடையவனாய் ஸ்வேச்சா அணுவிதாய் ஸ்வரூபஸ்திதி பிரவருத்திக திவ்ய ஆயுதோபேதனாய். அத திவ்ய ஆயுதங்களுடைய சுரூபம் ஸ்திதி பிரவருத்தி எல்லாமே எம்பெருமானுடைய இச்சா அணுவிதாய், எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலே நடக்கக்கூடியது. கருதும் இடம் ஆழ்வா சொல்றதுக்கு அப்படின்னு அதை சொல்ற. அப்புறம் நிரவதிக சௌந்தரிய விசிஷ்டனாய், இது அடுத்தது எம்பெருமானுடைய திருமேனியை பற்றி சொன்னார் இல்லையா, பொரு புனல் மை நின்ற வரைன்னு. அந்த சௌந்தரிய விசிஷ்டனாய் இருந்த வாட்டாற்றாக்கு நான் என்ன அனுகூல விருத்தி பண்ணேனாக கொண்டு தான் என்னுள்ளே புகுந்து திகழ்கிறது என்கிறார். நான் என்ன அவனுக்கு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவன் என் மனசிலே வந்து புகுந்து இருக்கிறானே. அப்படி அனுரூபமான ஹேது என் பக்கல் காணேன் என்று கொண்டு அலற்றி அவற்றனுடைய நிறத்திசைய ஸ்லாகியதையை அனுபவிக்கிறார். அப்படி ஒரு காரணம் எதுவுமே இல்லையே, அப்படி இருக்கச்சே எம்பெருமான் அனுகிரகம் செய்தானேன்னு அதனுடைய பெருமையை அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு இந்த பாட்டிலே தாற்பயம். இப்படி என் நெஞ்சிலே தான் வந்து விலங்குகைக்கு அனுரூபமாக நான் தனக்கு பண்ணின அனுகூல ஆச்சரணம் ஒன்றும் காணேன், அப்படி ஒண்ணுமே இல்லையே. ஒன்றும் இல்லாமலே எம்பெருமான் எனக்கு இத்தனை அனுகிரகம் செய்திருக்கிறானே, அதனால் அவன் அவனுடைய சுபாவப்படி விண்ணுலகம் தருவானாய் விரைகின்றான் என்பது பொருத்தம் அப்படின்னு அர்த்தம். திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும், திகழ்கின்ற திருமாலார் சேர்விடம் தன் வாட்டாறு, புகழ்கின்ற புல்லூர்தி போர் அறக்கர் குலங்கெடுத்தான், இகழ்வின்றி என் நெஞ்சத்து எப்பொழுதும் பிரியானே. இந்த பட்டில அதே விஷயம்தான், எம்பெருமான் என் நெஞ்சத்திலே எப்பொழுதும் பிரியார், எப்பவும் பிரியாமல் இருக்கான். இகழ்வின்றி என்ன இகழவில்லை, சீச்சி இவன் மனசுல போய் நாம் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு இகழ்ந்து போனோம், இகழாமல் இருக்கிறான் எம்பெருமான். அதைத்தான் முன்னாடியே சொல்லிட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, போன பாசுரத்துல என்ன சொன்னார், எம்பெருமானுக்கு நான் எந்த உபகாரமும் செய்யவில்லை, செய்யாமல் இருக்கும்போதே என் மனசிலே வந்து இருக்கிறானே திகழ்கின்றானே.
இந்த பாட்டுல என்ன சொல்றார், நான் ஏதாவது உபகாரம் செய்யறதா இருந்தா கூட அது அவனுக்கு தேவையில்லை, ஏனால் சொதாக பரிபூர்ணனானவன், சகல கல்யாணங்களும் தானே கொண்டவன், நாம என்ன போய் அவனுக்கு என்ன உபகாரம் பண்ணணும். அப்படி பூர்ணமாக இருக்கிறவன், அவன் என் மனசிலே என்னுடைய நீச்சத்தையை பார்க்காமல் என் மனசிலே வந்து இருக்கிறானே அப்படின்னு சொல்ற. நான் ஏதாவது உபகாரம் பண்ணி ஆஞ்சநேய மாதிரி ஏதாவது உபகாரம் பண்ணி அதுக்கப்புறம் அதை சம்பாதிக்கிறேன்னா அவனுக்கு தேவையில்லையே. ஒரு தேவையும் இல்லாமல் இருக்கக்கூடியவன், பரிபூர்ணனாக இருக்கக்கூடியவன், அவன் என் மனசுக்கு வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கான் அப்படின்னு அடுத்த விஷயத்தை சொல்ற. நான் ஒண்ணும் பண்ணலைங்கிற மாத்திரம் இல்ல, பண்ணினாலும் அவனுக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு மகான் மகாத்மா அப்படின்னா என்ன இருக்கு அவனுக்குன்னு கேட்டா, திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும். அவனுடைய திருமார்பில திருமங்கை அப்படின்னு லக்ஷ்மி பிராட்டியே இருக்கார், வேற என்ன வேணும். திகழ்கின்ற திருமாலார், அந்த திருமங்கை தன்னோடு கூட திகழ்கின்ற பிரகாசிக்கின்ற மார்பை உடையவன், திருமாலாக இருப்பவன், திரு லக்ஷ்மி பிராட்டியிடம் மால் வியாமோகம் கொண்டவனாக, அவரிடம் அத்தியந்த பிரீத்தி கொண்டவனாக இருப்பவன். சேர்விடம் தன் வாட்டாறு, அது மாத்திரமில்லாமல் அவன் சேரக்கூடிய இடம் குளிர்ச்சியான சமுத்திரத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய திருவாட்டாறிலே சேர்ந்திருக்கான், அதனால அதுலேயும் குறைவில்லை. புகழ்கின்ற புல்லு உறுதி போரக்கரு குளங்கெடுத்தான், அவன் எதிர போறான் வாகனம் என்ன அப்படின்னு கேட்டா, வேதமே புகழும்படி இருக்கக்கூடிய புல் கருத்மான், அந்த கருட வாகனத்திலே போகக்கூடியவன், கருட துவஜனாக கருட வாகனாக இருப்பவன், வேதமே கருத்வானை பத்தி சொல்றது. அப்படி போய் அரக்கர்களை எல்லாம் ஒழிக்கக்கூடியவன், இப்படியெல்லாம் எம்பெருமானுக்கே இருக்கக்கூடிய பெருமைகளை எல்லாம் நிறைய படைத்தவன், அவன் இகழ்வின்றி ஒரு இகழ்ச்சியும் செய்யாமல் என் மனசுக்குள்ளே வந்து, ஐயோ உன் மனசுக்குள்ளவே நான் இருக்கிறமே அப்படிலாம் நினைக்காமல், என் மனசுக்குள்ளே வந்து எம்பெருமான் எப்பொழுதும் பிரியானே, ஒரு க்ஷணம் கூட பிரியாமல் இருக்கிறானே, ஆக எம்பெருமானுடைய இந்த குணத்தை நான் என்னவென்று சொல்லுவேன் அப்படின்னு அனுபவம் இல்ல. திகழ்கின்ற தனக்கு திவ்ய மகிஷி சர்வலோகேஸ்வரியான பெரிய பிராட்டி சேர்விடம் திருவாட்டாறு, ஒண்ணுவனா சொல்ற பெருமாளுக்கு என்னென்ன பெருமை, முதல் பெருமை அவருக்கு திவ்ய மகிஷி யாருன்னா சர்வலோகேஸ்வரியான பெரிய பிராட்டியா, அவன் சேர்ந்த இடம் என்ன அப்படின்னு கேட்டா திருவாட்டாறு. அடுத்தது மூணாவது, தன் திருவடிகளே கைங்கரி புகழாக உடையவனாயிருந்த பெரிய திருவடி தனக்கு திவ்ய வாகனமும் ஆசிரித விரோதி நிரசன உபகரணமும். வாகனம் யாருன்னு கேட்டா பெரிய திருவடி. அவர் புகழ்கின்ற அப்படின்னா வேதம் புகழ்கின்றன்னு அர்த்தம் தானே, வேதம் மாத்திரம் இல்ல புகழ் உடையவர்னா கைங்கரியை கருத்தித்துமே புகழாக உடையவர். எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதிலேயே மிகவும் பிடிக்கும், அப்ப எம்பெருமானுக்கு கைங்கரிய பரன்னு சொன்னா அதுல குருத்தம் முதல்ல வரவில்லையோ, அனந்த கருட விஸ்வச்சேனன் அந்த புகழ் பெற்றவர், பகவத் கைங்கரியத்திலே புகழ் பெற்றவரான இந்த பெரிய திருவடி. அவர்தான் புல் ஊர்தி, புகழ்கின்ற புல் அவர்தான் ஊர்தினா வாகனம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் போரக்கர் நில் குளம் கெடுத்தான், அந்த வாகனத்திலேயேதான் அலக்கர்களை ஒழித்தான் அப்படின்னா, அப்போ எம்பெருமானுக்கு நல்ல உபகரணம், விரோதிகளை நிரசனம் பண்ணுவதற்கு ஒரு உபகரணமாகவும் அந்த கருத்மான் இருக்கிறார். இங்கனே இருந்து வைத்து என்னுடைய நிகரிசத்தை பார்த்து என்னை இகழா, அதே இப்படி எல்லாம் இருக்கக்கூடியவன் என்னை இகழ்ந்து விட்டுட்டு போனோம், ஆனா விட்டுட்டு போகல. ஒரு க்ஷணம் என்னை பிரியில் தரிக்க மாட்டாத சுபாவத்தை உடையனாய் கொண்டு என் நெஞ்சுக்குள்ளே புகுந்தருளினான், என் மனசுக்குள்ளே புகுந்திருக்கான் மாத்திரம் இல்ல, என் நெஞ்சு எப்போதும் பிரியானே, பிரிய மாட்டான். ஒரு க்ஷணம் பிரிந்தால் கூட அவன் நெஞ்சு தரிக்காது, அந்த அளவு ஒரு பிரீதியை வைத்துக் கொண்டு என் மனசுக்குள்ளே எம்பெருமான் இருக்கிறானே. ஒருவனுடைய குணவத்தை இருக்கும்படியே, இது என்ன ஒருத்தனுடைய குணம் இப்படி கூட இருக்கும், நானும் எத்தனையோ நல்லவர்கள்லாம் பார்த்திருக்கேன், உபகாரிகள்லாம் பார்த்திருக்கேன், இந்த அளவு உபகாரம் பண்றவனை நான் பார்த்ததே இல்லையே, இப்படி எல்லாம் இருக்கிறானேன்னு ஆச்சரியப்படுறேன். ஒருவனுடைய குணவத்தை இருக்கும்படி, அப்படி எம்பெருமான் ஒருத்தன் இருக்கானே அவனுக்கு இருக்கக்கூடிய குணம் இருக்க, அது யாருக்கு இருக்கும். ஆகையால இகழ்வின்றி அப்படின்னு சொல்லுது என்னை உபேட்சை இல்லாமல் அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிறார். அதே சீச்சி இவன் மோசமானவன் இவனை விட்டுட்டு போகணும், ஆனா அப்படி இல்லாமல் என் மனசுக்குள்ளே வந்து எம்பெருமான் இருக்கிறானே அப்படின்னு. கீழ்ப்பாட்டிலே அனுரூப ஹேது இன்று இருக்க செய்தே எனக்கு மகாசமிருத்தியை உண்டாக்கினான் என்று பிரீதரானவர் இந்த பாட்டிலே தனக்கு நிறுத்திசே கல்யாணங்களான பரிகிரகங்கள் இருக்க செய்தே அதிகேனான என் பக்கல் இத்தனை ரசிகனாயிரான் என்றான் என்று விஸ்மிதரான ஆச்சரியப்படுறார். அவருக்கு என்ன குறை,
ஒரு பக்கம் பார்த்தா லட்சுமி பிராட்டி, வாகனன் பார்த்தானா கருத்வான், இப்படி சகலமும் பரிபூர்ணமா இருந்து என் மனசுக்குள்ள வந்திருக்காரு. என் நிகழ்ச்சியை பார்த்து என்னை விடணுமே, நீச்சத்தத்தை பார்த்து இது விடா இல்லையே. அப்ப எப்படிப்பட்ட குணம் எம்பெருமான் கொண்டிருக்கிறான் அப்படிங்கறத சொல்ற. மறுபடியும் வட்டி துறாரு, எப்படி தனக்கு திவ்ய மகிழ்ச்சி சர்வலோகேஸ்வரியான பெரிய பிராட்டி சேர்விடம் திருவாட்டாறு தன் திருவடிகளில் கைங்கரிய ரத்தித்துவே புகழாக உடையவனாயிருந்த பெரிய திருவடி தனக்கு திவ்ய வாகனமும் ஆசித விரோதி நிரசன உபகரணமும். இங்கனே இருந்து வைத்து என்னுடைய நிகரசத்தை பார்த்து என்னை இகழாது ஒரு க்ஷணம் என்னை பிரியில் தரிக்க மாட்டாத சுபாவத்தை உடையனாய் கொண்டு என் நெஞ்சுக்குள்ளே புகுந்தருளினான். என் நெஞ்சுக்குள்ளே இருக்கான் மாத்திரமில்லை, விட்டு பிரியாமல் இருக்கான். ஒரு க்ஷணம் பிரிந்தாலும் அவன் நெஞ்சு தரிக்காதாம் அப்படி இருக்கான். ஒருவனுடைய குணவத்தை இருக்கும்படியே இது என்ன குணம் எம்பெருமானுக்கு இருக்கு அப்படின்னு அந்த குணத்தை கொண்டாடுகிறார். இந்த வாசகத்திலே திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும் அழகா சொல்றக. எம்பெருமானுடைய திருமாடே திருமார்பே திகழ்கின்ற திருமார்பு, அதுவே நல்ல பிரகாசமா நல்லா இருக்கும். அதுக்கு வேற திருமங்கை வேற இருக்கார், அதுக்கு ஆபரணம் போல திருமங்கை இருக்கார், அதாவது பெரிய பிராட்டியா இருக்கார். அப்ப உதாரண அபிரூப ஏவ ஆபரணேனாபி தியோதமானத்துவம் ஸ்மிருதேன்னு ஒரு விஷயம் சொல்ற. தேசியின் சாய்ச்சிர விஷயம்தான், ஒருத்தன் இயல்பாகவே அழகானவன், அதுக்கு மேல ஆபரணங்கள்லாம் போட்டோம்னா இன்னும் அழகா இருக்கும். அவங்க அந்த மாதிரியாக இது சில பேருக்கு இயல்பா அழகு இருக்காது, ஆபரணம் போட்டாதான் அழகா இருக்கும். அப்படியெல்லாம் இல்லாமல் இயல்பாகவே அழகா இருக்கவனுக்கு ஆபரணத்தினாலையும் அழகு சேர்கிற மாதிரி இயல்பாவே திகழ்கின்ற திருமார்பு, அதுல சேர்கின்றவர் திருமங்கை அப்படின்னு. திருமங்கை அப்படின்னா திருனா லக்ஷ்மி தேவி, மங்கை அப்படிங்கிறது அவருடைய சௌந்தரியத்தை அவருடைய இளமையை சொல்லுகிறது. இப்போ திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும் திகழ்கின்ற திருமாலார் அப்படி பிராட்டியோடு கூட இன்னும் திகழ்கின்றவன், ஸ்வயம் அழகா இருக்கிறவன், ஆபரணத்தோல அழகு கூடுமா போல அப்படி கூடி இருக்கிறவன் திருமாலார். திரு விஷயத்திலே மால் உடையவன், ஸ்நேகம் அதிகமாக உடையவன், மாலோலன் போல இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அவன் சேர்விடம் தன் வாட்டாறு அதி ரமணீயமான திருவாட்டாரிலே எம்பெருமான் வந்து சேர்ந்திருக்கிறான். லக்ஷ்மி சாகித்ய சுலபனானவனுக்கு நித்தியவாசம் பண்ணும்படி பிரியமான தாமாவா இருக்கிறது பெரிய பிராட்டியார் திருமார்பில் இருக்கச்சு. அப்படி வந்து அவன் சேர்ந்திருக்கிறன் திருவாட்டாரு, அதான் திருவாட்டாரு இதுவும். ஏன்னா பெரிய பிராட்டிக்கும் இவனுக்கும் ஏற்ற இடமாக இருக்கிறான். இங்க இதோட இந்த வாக்கியத்தை முடிச்சுக்கணும். அது மாத்திரமில்ல, லக்ஷ்மி பதித்தத்தோடு சமான புருஷார்த்தமா இருக்கிறது. பகவானை பொறுத்தவரை லக்ஷ்மி பதித்தம் பிராட்டிக்கு பத்தியா இருக்காங்கிறது எத்தனை அவனுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி திருவாட்டாரில இருக்காங்கிறதும் பிடிக்கும். நம்மை பொறுத்தவரை லக்ஷ்மி பதியான எம்பெருமான் அப்படிங்கிறவன் எப்படி நமக்கு மிகவும் உத்தேசமாக இருக்கணும், அந்த மாதிரி திருவாட்டாரில் இருக்கிற எம்பெருமான் அப்படிங்கிறவனும் பீத்தி விஷயனா இருக்கான். அதனால ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இல்லாதபடி, அதாவது பிராட்டியார் அதுக்கப்புறம் வந்து இந்த திருவாட்டார், ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லாதபடி எம்பெருமான் பிரீத்தி பண்ணி கொண்டு அவர்களோட இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் புகழ்கின்ற புல்லூர்தி போர் அறக்காரு குளங்கெடுத்தான், அந்த கருத்வானை வாகனமாக கொண்டு புகழ்கின்ற கீர்த்திகள் எல்லாம் தன்னிடத்திலே நிற்கிற தாச சகா வாகனம் இத்தியாதிகள் இப்படியே கைங்கரியத்தினாலே புகழ் பெற்றவன் அந்த கருத்மானை புள்ளை ஊர்தி ஊரப்பண்ணுபவன் நடத்துபவன் அர்த்தம், வாகனமாக அவனை நடத்தக்கூடியவன். அப்புறம் போர் அறக்கர் குளம் கெடுத்தான், யுத்தம்னாலே அறக்கர் தான், அந்த அறக்கருடைய குளத்தை கெடுத்தவன் ஒழித்தவன். இகழ்வின்றி அப்ப அவன் என்னை உட்டுணும், இருந்தா கூட என்னை விடாமல் கருணையோடு கூட என்னுடைய நிகரசத்தை பார்த்து உபேட்சியாதானாய் எப்பொழுதும் என் நெஞ்சத்து பிரியான், இப்பவும் என் மனசை விட்டு அவன் பிரிவதே இல்லை அப்படின்னு சாதிக்கிற. திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும் திகழ்கின்ற திருமாலார் சேர்விடம் தன் வாட்டாறு புகழ்கின்ற புல்லு உறுதி போர் அறக்கர குலங்கெடுத்தான் புகழ்வின்றி என் நெஞ்சத்து எப்பொழுதும் பிரியானே. தனக்கு திவ்ய மகிழ்ச்சி சர்வலோகேஸ்வரியான பெரிய பிராட்டி சேர்விடம் திருவாட்டாறு தன் திருவடிகளே கைங்கரிய ரசித்துவே புகழாக உடையவனாயிருந்த பெரிய திருவடி தனக்கு திவ்ய வாகனமும் ஆசித விரோதின் இரசன உபகரணமும். இங்கனே இருந்து வைத்து
என்னுடைய நிகரிஷத்தை பார்த்து என்னை இகழாதே. ஒரு க்ஷணம் என்னை பிரிவில் தரிக்க மாட்டாத சுபாவத்தை உடையனாய்க்கொண்டு என் நெஞ்சுக்குள்ளே புகுந்தருளினான். ஒருவனுடைய குணவத்தை இருக்கும்படியே இது இப்படி ஒருத்தன் குணவானாக ஆச்சரியமான குணத்தோட இவன் இப்படி ஒருத்தன் இருக்கிறானே என்று ஆச்சரியப்படுகிறார். அடுத்த பாசனம், கடைசி பாசனம், அதுக்கப்புறம் பலஸ்ருதி. பிரியாதாட்சை என்று பிறப்பறுத்தாளறக்கொண்டான் அரியாகி இரணியனை ஆகம் கீண்டான் என்று பெரியார் காட்பட்டக்கால் பெறாத பயன் பெறுமாறு வரிவாழ்வாய் அரவண மேல் வாட்டாற்றான் காட்டினேர். இந்த பாட்டிலே இந்த திருவாட்டாற்றான் பலவிதமாக அனுகிரகம் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு வர முக்கியமான ஒரு அனுகிரகம் அவன் பண்ணியிருக்கான். என்ன கேட்டா, பெரியார்க்கு ஆட்பட்டக்கால் பெறாத பயன் பெறுமாறு, பெரியவர்களுக்கு தாசனாக ஆட்பட்டு இருந்தால் நாம நினைச்சு பார்க்காத இருவரை பெற முடியாத பலன்கள் எல்லாம் நல்ல நல்ல கேமங்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு வசனம் உண்டு. பெரியார்க்கு ஆட்பட்டக்கால் பெறாத பயன் பெறுவான் அப்படின்னு. அதாவது இவனுக்கு ஒழுங்கா எந்த உபாயமும் பண்ண தெரியலன்னா கூட பெரியவர்களுக்கு அவர்களுக்கு கைங்கரியம் செய்து வந்தால் கருத்தினா இவனுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு அர்த்தம். அந்த விஷயத்தை இப்பதான் நான் புரிஞ்சுட்டேங்கிறார் ஆழ்வார். ஏன்னா எம்பெருமானுக்கு நான் ஆட்பட்டு ஆட்பட்டு நான் இவ்வளவு நல்ல விஷயத்தை பெற்றிருக்கிறேன். அப்போ பெரியார்க்கு ஆட்பட்டக்கால் பெறாத பயன் பெறும் என்கிற விஷயத்தை அந்த விதத்தை நான் இப்பொழுது நேர பார்த்தேன். எனக்கு அந்த வாட்டாற்றான் காட்டினான் வரிவாழ்வாய் அரவணை மேல் வாட்டாற்றான் காட்டினே. என்ன வாட்டாற்றான் அப்படிங்கிற மகாத்மா, அவனுக்கு ஆள்பட்டா அவனுக்கு தாசன் வந்தேன் நானு. பார்த்தா இவ்வளவு க்ஷேமத்தை எனக்கு கொடுத்து என் மனசுக்குள்ளே இருந்து என்னை கடாட்சம் பண்ணி என் மனசுக்குள்ளே இருந்து உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்லி இருக்கிறானே அப்படின்னு தாற்பயம். பிரியாது ஆட்சி என்று பிறப்பறுத்து ஆளறக்கொண்டான். என்ன பண்ணான்னா என்னை பார்த்து சொல்றான் எம்பெருமான், பிரியாது ஆட்சி, என்னை விட்டு பிரிந்து போகாமல் எனக்கு ஆட்சை கைங்கரியமை செய்து கொண்டிரு அப்படின்னு என்னை பார்த்து சொல்றான். விடாம சொல்லிட்டு இருக்கான். பிறப்பறுத்து ஆளற கொண்டான், என்னுடைய சம்சார பிறப்பை எல்லாம் மறுத்து என்னை அற ஆள் கொண்டான், நல்ல விதமாக தன்னுடைய ஆளாக ஆக்கி கொண்டான், தன்னுடைய தாசனாக ஆக்கி கொண்டான். ஆள் அறக்கொண்டான்ங்கிறத அற ஆள் கொண்டான் வச்சுக்கணும். ஆள் கொண்டான் அப்படின்னா தாசனாக்க ஆக்கி கொண்டான் அர்த்தம், அறனா முற்றுமாகனு அர்த்தம். மொத்தமாக நல்ல ரீதியிலே என்னை தன்னுடைய தாசனாக ஆக்கி கொண்டான் எம்பெருமான். அரியாகி இரணியனை ஆகம் கீண்டான் அன்று, இதெல்லாம் இன்று நடக்கிற கதை. அன்று அரியாகி சிம்ம உருவத்திலே வந்து இரணியனுடைய உடம்பை பிளந்தான். அப்ப அப்படிப்பட்ட எம்பெருமான் இப்ப இன்னைக்கு என்ன எனக்கு என்ன புரிய வச்சான்னு கேட்டா, பெரியார்க்கு ஆட்பட்ட கால் பெறாத பயன் பெறும், நீ பெரியவர்களுக்கு தாசனாக இருந்தால் நீ நினைச்சு பார்க்காத நல்ல நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கோ இல்லையோ, அதை எனக்கு காட்டினான். வரிவாழ்வாய் அரவண மேல் வாட்டாற்றான் காட்டினே, வாட்டாற்றான் அதை எனக்கு காட்டினான்னா புரிய வைத்தான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எனக்கும் சின்ன வயசுலேருந்தே தெரியும் பெரியவர்களுக்கு ஆட்பட்டால் நமக்கு நிறைய பாக்கியம்லாம் உண்டு அப்படின்னு. இப்ப நேரம் நன்னா அனுபவிக்கும்படி பண்ணி வைக்கிறான், அதுதானே பரம திருப்தி. நம்ம ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விஷயம் அனுபவிக்கும்படி பெருமான் பண்ணிட்டான்னா அது பரம திருப்தியா இருக்குமே. அந்த மாதிரி இப்போ பரம திருப்தியாக எம்பெருமான் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறான் அப்படின்னு தாற்பயம். இப்போ திருவாரூர்படி, இனி ஒரு காலமும் தன்னை பிரியாதே சர்வசேஷ விருத்தியும் பண்ணு என்று கொண்டு என்னை அனன்யாக சேஷமாக கொண்டான் இன்று. அதாவது எனக்கு என்னை பார்த்து எம்பெருமான் சொல்றான், பிரியாது ஆட்சி, ஒரு க்ஷணம் கூட பிரியாமல் எனக்கு கைங்கரி பண்ணி கொண்டிரு அப்படின்னு சொல்லி பிறப்பறுத்து என்னுடைய பிறப்பை எல்லாம் அறுத்து ஆள் அற கொண்டான், என்னை ஆளாக்கி கொண்டான் அர்த்தம். அறனா மொத்தமாக, அதைத்தான் அனன்யார்க சேஷமாகன்னு சாய்ச்சிருக்காரு பிள்ளான். வேற யாருக்கும் இல்லாதபடி தனக்கே சேஷனாக ஆக்கி கொண்டான் எம்பெருமான். அப்போ இனி ஒரு காலமும் தன்னை பிரியாதே சர்வசேஷ விருத்தியும் பண்ணு அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றானா என்று கொண்டு என்னை அனன்யார்க சேஷமாக்கி கொண்டான். பிரியாது ஆட்சி, இதை எம்மா வீட்டு திறமும் சிற்பம்ங்கிற ஒரு திருவாய்மொழியில சொல்ற பழங்கள்லாம் இதுல வந்திருக்கு. அதுல இப்படிதான் சொல்லிகிட்டே இருக்க, எம்பெருமானுக்கு இடையே தனக்கேயாக இணை கொள்ளும் இதே எனக்கே கண்ணனை யான்கொள் சிறப்பேன், பகவானுக்காகவே நானும் ஆட்சி செய்து கைங்கரியம் செய்ய வேணும்னு.
அப்படி எல்லாம் எனக்கு அனுகிரகம் பண்ணான். அதுக்கப்புறம் அரியாகி இரணியனை ஆகங்கேண்டான் அன்று, இந்த ரெண்டாவது வரையில அன்றுன்னு இருக்கு அப்படினால முதல்ல இன்றுன்னு வச்சுக்கலாம். பிரியாத ஆட்சி என்று பிறப்பறுத்து அலறக்கொண்டான் இன்று. அன்று என்ன பண்ணான்னு கேட்டா, ஒரு சிம்ம உருவத்திலே வந்து அவதாரம் எடுத்து இரணியனை ஆகங்கேண்டான் அப்படின்னாச்சு. சரி, அது எதுக்கு இப்ப சொல்றீர் அப்படின்னா, அன்று நடந்தே நினைத்து இன்று ஆழ்வார் சந்தோஷப்படுற. ஏன்னு கேட்டா எனக்காக அப்படி பண்ணாங்க ஆழ்வார். அன்னைக்கு நிசிம அவதாரம் எடுத்து ஹிரண்யனை பிழந்தது எனக்காக. ஏன்னா நான் அனுபவிக்கணும் எப்படிப்பட்ட ஹிரண்யன், எப்படிப்பட்ட வரமெல்லாம் வாங்கி வாங்கி வச்சிருந்தான், எப்படிப்பட்ட மகா பராக்கிரமசாலி தீரசாலியாக இருந்தான், இப்படி எல்லாம் லோகத்தை ஹிம்சை பண்ணிட்டு இருந்தான். அவனை போய் ஒண்ணும் இல்லாம ஒரு ஆயுதமும் இல்லாமல் நகத்தாலே எம்பெருமான் பிழந்தானேன்னு அன்று அவன் செய்ததை எல்லாம் இன்று நான் அனுபவிக்கிறேன். ஏன்னா எனக்காக செய்தாங்கிறார் ஆழ்வார், நான் அனுபவிக்கணுங்கிறதுக்கு தான் அன்னைக்கு அப்படி பண்ணான். அதனால அன்னைக்கு நடந்தது ஏதோ இன்னைக்கோ யாருக்கோ நடந்தா நினைக்கல, இன்னைக்கு தனக்காக நடந்ததா நினைத்து ஆழ்வார் அதை சொல்லிட்டு இருக்கார். எனக்கு எப்படி என் மனசுக்குள்ளே வந்து அனுகிரகம் பண்ணானோ அதே மாதிரி எனக்காகவே என் மனசுக்குள்ள வரணுங்கிறதுக்காகவே ஹிரண்யனை ஒழித்தான் அன்று அப்படிங்க. அப்போ நிருசிம்ம அவதாரம் யாருக்காக பண்ணானா, ஹிரண்யனை ஒழிப்பதற்காகன்னு சாதாரணமா சொல்வார்கள். ஆனா அது இல்ல, பிரகலாதனுக்காக, தேவர்களுக்காகன்னு சில பேர் சொல்வார். ஏன்னா தேவர்கள் தான் போய் பிரார்த்திச்சான். ஆனா அதெல்லாம் இல்ல, பிரகலாதனுக்காக அப்படின்னு சொல்ற வழக்கம். ஏன்னு கேட்டா பிரகலாதன் பக்தன், அந்த பக்தனுக்கிட்ட அபசாரப்பட்டு ஹிரண்யகசிபு இருந்தா அதுக்கு ஒரு முடிவு கட்டம் தான் பெருமாள் அபசாரம் பண்ணார். ஆனா இப்ப ஆழ்வார் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டானா, பிரகலாதனுக்காக கூட இல்ல எனக்காக நுட்டான். ஏன்னா ஹிரண்யகசிபுவை ஒழித்து பிரகலாதனுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணா இல்லையா, அது பண்ணது எனக்காக, நான் அதை அனுசந்தித்து நான் பிரீத்தனாக ஆக வேணும் அப்படிங்கிறதுக்காக. அதான் அன்று இன்றுங்கிறதுக்கும், அன்று நடந்தது இன்று நமக்காக, அன்றை உலகம் அளந்தா எடிபோற்றி அப்படின்னு ஆரம்பித்த ஆழ்வார் இன்று யாம் வந்தோம் இறங்குங்க, இன்னைக்கு நாங்க இதெல்லாம் பாடிந்து வரோம், அன்னைக்கு நீ அந்த லீலைகள்லாம் செய்தாய், அன்று உலகம் வளர்ந்தாய், சென்று எங்கு தென்னிலங்கும் தென்னிலங்கை போய் செற்றாய், இதெல்லாம் இன்னைக்கு நாங்க பாட வேணும், நாங்க அனுசந்திக்க வேணுங்கிறதுக்காக தான் அன்னைக்கு நீ செய்தாய் அப்படின்னா. அந்த மாதிரி அன்று நீ இரணியனை ஆகங்கீண்டான் அன்று அப்படிங்கிறது இன்று என் மனசுக்குள்ளே வந்து நீ அனுகிரகம் செய்திருக்கிறாய். அப்போ அதுவும் எனக்காக, அன்று நடந்ததும் எனக்காக தான் செய்திருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். பிள்ளான் சீசுக்தி, இனி ஒரு காலமும் தன்னை பிரியாதே சர்வசேட விருத்தியும் பண்ணு என்று கொண்டு என்னை அனன்யாக சேடமாக்க கொண்டான் இன்று, அரியாகி இரணியனை ஆகங்கீண்டான் அன்று அப்படிங்கிறார். இன்னைக்கு இது நடந்தது, அன்னைக்கு அது நடந்தது அப்படிங்கிற அர்த்தத்தில் இங்க சாக்ஷாத் சுவாமி தான் அன்று இன்றுக்கு சொல்ற, அன்று என்று இங்கு சொல்லுகையாலே அப்படின்னு, அதனால இன்றுன்னு சேர்த்துக்கணும். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டானா, அன்றைக்கு ஹிரண்யனை பிறந்தருளினான், இப்படி சர்வ காலத்திலும் எனக்கு சமிருத்திகளை உண்டாக்கினான், இன்றைக்கு என்னை சேதமாக்க கொண்டருளினான், அன்றைக்கு ஹிரண்யனை சம்ஹரித்தருளினான், அதனால் ஹிரண்யாசுர வித்வம்சனமும் தமக்காக செய்தருளினது என்று அனுசிந்தித்தபடி அப்படின்னு. பிரகலாதனுக்காக தானே செய்தது அப்படின்னா, பிரகலாதனுக்கு செய்ததும் தனக்காக செய்ததுதான் அப்படிங்கிற. ஏன்னா பாகவதம் தானே, ஒரு பாகவதற்கு செய்தா அப்ப தனக்காக செய்த மாதிரி நினைக்கிறாளாம். ரொம்ப பிரீத்தி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கு நல்லது நடந்தா அப்ப நமக்கே நடந்த மாதிரி நம்ம சந்தோஷப்படுவோம் இல்லையா, அவர் பாஸ் பண்ணா நான் பாஸ் பண்ண மாதிரி எனக்கு சந்தோஷம். அந்த மாதிரி பிரகலாதனுக்கு அன்னைக்கு பெருமாள் நிசிம்ம அவதாரம் பிரகலாதனுக்காக எடுத்தார்னா ஆழ்வார் தனக்காக எடுத்த மாதிரி சந்தோஷப்படுறாரு. ஏன்னா பிரகலாதன்கிறவர் அவ்வளவு வேண்டியவர் ஆழ்வாருக்கு, ஏன்னா பாகவதரான படியினாலே. ஸ்ரீ பிரகலாத ஆழ்வானுக்கு செய்ததே தமக்கு செய்ததாக இருக்க குறை இல்லைங்கிறார். ஏன்னா பாகவத சமர்த்தி தானே ஆழ்வாருக்கு வேணும். அதனால நீ சாட்டா நான் சாட்டா மாதிரி அப்படின்னு சொல்லியோ, அந்த மாதிரி பிரகலாத ஆழ்வானுக்கு பெருமாள் அவதாரம் பண்ணார்னா அப்ப எனக்கு அவதாரம் பண்ண மாதிரி அப்படின்னு சொல்றேன். அதை இதைதான் வாட்டாற்றான் எனக்கு காட்டி அப்படின்னா புரிய வைத்தான். என்ன புரிய வைத்தான், பெரியாருக்கு ஆட்பட்ட கால் பெறாத பயன் பெறுமாறு நல்ல பெரியவர்களுக்கு நாம் தாசனாக இருந்தால் நாம இதுவரை பெறாத பலன்களை எல்லாம் பெறலாம், நினைச்சு பார்க்க முடியாத பலன்களை எல்லாம் பெறலாம் அப்படிங்கிற விஷயத்தை எம்பெருமானிக்கு காட்டினான். ஏன்னா அவனுக்கு நான் ஆட்பட்டேன், அப்ப எத்தனை அனுக்கிறேன் என் மனசிலேயே அதை விட்டு பிரியாமல் அதில் இருக்கிறானே அப்படின்னு. பெரியாருக்கு ஆட்பட்ட கால் பெறாத பயம் பெறுமாறு அப்படி வரிவாழ்வாய் அரவணமேல் வாட்டாற்றான் அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் வாட்டாற்றான் காட்டினனே, அரவணையில இருக்கான். வரிவாழ்வாய் அப்படின்னா வரினா நல்ல கோடுகள் ரேகைகள்லாம் இருக்கும், சர்ப்பத்தினுடைய தலையில பார்த்தா நிறைய ரேகைகள் உடம்புலயே இருக்கும்,
அப்புறம் வரி வாழ், வாழ்னா தேஜஸ், இது எல்லாத்தையும் கூடி இருக்கக்கூடிய அரவு சர்ப்பம், அந்த அணை மேலே எம்பெருமான் இருக்கிறான் திருவாட்டாற்றான். அழகா இங்க சொல்றார், சர்ப்பஜாத்தி அனுகுணமாக சர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி திருவுடம்பிலே ரமணீய ரேகாஜாலங்களையும் ஜோத்ஸ்னா விதான கமனீய மயூக மண்டலத்தையும், அது எம்பெருமானுடைய திருமே வாட்டா அந்த திருவனந்தாழ்வானுடைய திருமே நீர நல்ல ரேகைகள்லாம் இருக்கும், கோதுமை இப்படி எல்லாம் பலவிதமா உண்டு பார்த்து சொல்வார்கள். அதே சமயம் பிரகாசமும் இருக்கும், அப்படிப்பட்ட அரவு அந்த அரவணை மேலே எம்பெருமான் இருக்கிறான், அப்படிப்பட்ட திருவாட்டாற்றான் என்பக்கள் காட்டினான், இந்த விஷயத்தை புரிய வைத்தான். ஏன்னா மகான்களோட நாம் ஆட்பட்டால் அப்போ நமக்கு இதுவரை கிடைக்காத பலன்கள் எல்லாம் கிடைக்கும். பெரியார்க்கு ஆட்பட்ட கால் பெறாத பயன் பெறும் அப்படிங்கிறது அழகான விஷயம். பெரியோர்களுக்கு தாசனா இருந்தா அவன் நினைச்சு பார்க்காத பலன் எல்லாம் கிடைக்கும், அது இப்ப ஸ்பஷ்டமா நினைச்சது. ஏன்னா பகவானே இப்ப பெரியாரா வச்சு சொல்ற, நினைச்சு கூட பார்க்கல பகவான் திருமே பகவான் கிட்ட வந்து இத்தனையும் கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணி நான் இருப்பேன் நினைச்சு கூட பார்க்கல, அதெல்லாம் இப்ப பகவான் எனக்கு காட்டினான். வரிவாழ் வாய் அரவணை மேல் வாட்டாற்றான் காட்டினானே, நல்ல வரிகளையும் நல்ல பிரகாசத்தையும் உடைய அறவிலே சயனித்துக் கொண்டிருப்பவன் வாட்டாற்றான், அவன் எனக்கு காட்டியருளினான் அப்படின்னா. தங்களை ஆசிரியத்தவர்களுடைய சிறுமையையும் கொடுக்கப்படுகிற பொருளின் சீர்மையையும் பாராதே, அவர்களுக்கு இனி இல்லை என்றும் சீரிய பொருளை கொடுப்பார் என்னுமிடம் வரிவாழ் வாயரான மேல் வாட்டாற்றான் என் பக்கலிலே காட்டியருளினான். அதாவது பெரியோர்களுக்கு என்ன சுபாவம் கேட்டான்னா, பெரியார்கள் எல்லாம் தங்களை யார் வந்து ஆசிரியிக்கிறாளோ அவர்களுக்கு நிறைய கொடுப்பார்கள், ஆனா அவர்கள் அவர்களுக்கு போய் நம்ம கொடுக்கணுமா, அவன் இப்பதான் வந்திருக்கான் அப்படின்னு அவர்களுடைய சிறுமையை நினைத்து பார்க்க மாட்டார்கள். அது மாதிரி கொடுக்கப்படுகிற பொருள் இருக்கும் இல்லையோ, என்ன கொடுக்கறான்னு நல்ல ஞானம், திருமந்திரம், திருமந்திரத்தினுடைய அர்த்தம் துவய மந்திரம், அதனுடைய அர்த்தம் சரணாகிதி, அதெல்லாம் கொடுக்குறா இல்லையா, அதை பார்த்தா யாருக்குமே கொடுக்க கூடாது. ஆனா அதையும் யோசிச்சு பார்க்கறது இல்ல, வாங்குற நமக்கு இருக்கிற சிறுமையும் எதிர்பார்க்கறது இல்ல, கொடுக்கிற பொருளுடைய பெருமையும் பார்க்கறது இல்ல, ஒண்ணுமே இல்லாமல் அவர்களுக்கு நிறைய உபகாரங்கள் நல்ல நல்ல சத் விஷயங்கள் இதெல்லாம் எடுத்து சொல்றாரு இல்லையா. கெட்டவனா இருந்தா நல்லவன் ஆக்குறார் எல்லாம் பண்ற, அவர்களுக்கு என்ன பிரயோஜனம் இதனாலே? பின்ன அவர்கள் என்ன பண்றாங்க கேட்டானா, ஆசிரியத்தவர்களுடைய சிறுமையையும் கொடுக்கப்படுகிற பொருளின் சீர்மையையும் பாராதே, அவர்களுக்கு இனி இல்லை என்னும் சீரிய பொருளை கொடுப்பார், இனிமே அவ யாருக்கிட்டையும் போய் நிற்க வேண்டாம், அப்படிப்பட்ட சீரிய பொருளை அவர்களுக்கு கொடுப்பார்கள் பெரியோர்கள். இந்த விஷயத்தை வரிவாழ் வாயரான மேல் வாட்டாற்றான் என் பக்கரிலே காட்டி அருளி நான், அதை வாட்டாற்றான் என்கிட்ட காட்டி அருளினான், ஏன்னா நான் எதுவும் பண்ணாமல் இருக்கச்ச எனக்கு வந்து இத்தனை அனுகிரகங்கள்லாம் பண்ணியிருக்கான், ஆனா பெரியவா பெரியாருக்கு ஆட்பட்டக்கால் இந்த மாதிரி நிறைய பலன் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வாட்டாற்றான் எனக்கு காட்டி அருளினான் அப்படின்னு அர்த்தம். பெரியாருக்கு ஆட்பட்டக்கால் மகாத்மாக்களுக்கு அடிமைப்பட்டால் துஷ்பிராபமான பலத்தை எல்லாம் பெறுவார் என்று சாஸ்திரங்களிலே சொல்லுகிற அர்த்தத்தை எனக்கு காட்டினான் அப்படிங்கிற சாஸ்திரத்தில் அப்படி சொல்லிருக்கா பெரியவர்கிட்ட, வரம் விரோதோபி சமம் மகாத்மபின்னு ஒரு வசனம் கவிகள், மகாத்மாக்களோட விரோதம் வச்சிருந்தா கூட ஒரு விதத்தில் நல்லதுங்க, விரோதம் வச்சு வச்ச கூட ரொம்ப அல்பத்தனமா அல்பமா இருக்கவனோட விரோதம் வச்சு கூடாதான், மகாத்மாக்களோட விரோதம் வச்சுக்கோங்க ஏதோ ஒரு விதத்தில் நல்லது இருக்கணும் வேடிக்கையா சொல்றேன். அந்த மாதிரி பாட்டாட்டிலே திருவணை மேலே கண் வளர்ந்து இருக்கக்கூடிய எம்பெருமான் இப்படிப்பட்ட பரம அனுகிரகம் பண்ணி மகாத்மாக்கள் இப்படிதான் இருப்பார்கள் அப்படின்னு சொன்னான். இதனால ஆழ்வார்க்கு இன்னும் பிரீத்தி அதிகமா இருக்கு. ஏன்னு கேட்டான்னா, முன்பாசுரத்தெல்லாம் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டான்னா, எம்பெருமானுக்கு என்னால எந்த லாபமும் கிடையாது, நானும் அவனுக்கு எதுவும் செய்ய போறது இல்லை, ஆனால் எனக்கு வந்து அனுகிரகம் பண்றான். இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இப்பதான் இந்த மகாத்மாக்கள் எல்லாம் இப்படி நன்ன அனுகிரகம் பண்ணுவார்கள் எப்படி அப்படின்னு நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், எப்படி அனுகிரகம் பண்ணுவார்கள்லாம் எனக்கு புரியாம இருந்தது, இப்பதான் நன்னா புரியுறது அப்படிங்கிறபடினாலே இன்னும் பிரீத்தி அதிகமா இருக்கு. இப்பவே புரியாத விஷயம் இப்ப புரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா. சிறகாலம் ஆசிரிதமாயிருந்த சூக்மார்த்தம் பிரத்யக்ஷாதிகளாலே அனுபவ ஆரூடமாக மகாபுருஷார்த்தம் சாட்சாஸ்வாமி சொல்ற, இப்படி எம்பெருமானை அனுபவிக்கிறது மாத்திரம் இல்லாமல், ஆஹா இப்படிப்பட்ட பாக்கியம் நான் நினைச்சே பார்க்கலையே, ஓ பெரியோர்களை ஆசிரியத்தால் இப்படி எல்லாம் பலன் கிடைக்கும்னு சொல்லுவா, இப்பதான் புரியுறது அப்படின்னு சொல்லும்போது நாம அந்த விஷயத்தை ரொம்ப நன்னா அனுபவிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இங்க இந்த பாசுரத்திலே பிரியாதாட்சை என்று பிறப்பறுத்து ஆளராக் கொண்டான், என்னை விட்டு பிரியாமல் எனக்கு கைங்கரியம் செய்து கொண்டிரு என்று என்பதாக எம்பெருமான் என்னை ஆள் அறக்கொண்டான், அற ஆள் கொண்டான், பூர்த்தியாக ஆளாக்கி கொண்டான்,
அதுதான் சொல்ற அனன்யார்க சேஷமாக ஆக்கி கொண்டான், வேற ஒருத்தருக்கும் இல்லாமல் தனக்கே சேஷனாக ஆக்கி கொண்டான். அரியாகி இரணியனை ஆகங்கீண்டான் என்று பெரியார்க்கு ஆட்பட்ட கால் பெறாத பயன் பெறுமாறு வரிவாழ்வாய் அரவண மேல் பாட்டாற்றான் காட்டினனே. பெரியார்களின் ஆசிரியர்களுடைய சீர்மையும் கொடுக்கப்படுகிற பொருளின் சீர்மையும் பாராதே. யாருக்கு எதை கொடுக்கணும்னு சொல்லியோ, ஒண்ணும் இல்லாதவருக்கு கொடுக்க கூடாது, சாதாரணமானவருக்கு பெரிய விஷயத்தை கொடுக்க கூடாது. ஆனா பயனன் ராகிலும் பாங்கல்ல ராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வான் ஆழ்வார் சொல்றது. இதுதான் குருவி ஆழ்வார் பதிவியாளர் சொல்றார், என்னாலே நம்ம ஆழ்வாருக்கு ஒரு பயன் கிடையாது, இல்ல அவர் அனுகிரகத்தையே வாங்குறதுக்கு நான் பாங்கு கிடையாது, ஏற்றம் கிடையாது, ஆனா கூட எனக்கு அனுகிரகம் பண்றான். அந்த மாதிரி நம்மளாலே பகவானுக்கு ஆக வேண்டிய பலன் கிடையாது. அப்படி பகவானுக்கு அந்த பலனை ஏதோ ஒரு பலன் இருந்தா கூட அதை கொடுக்க முடியாத இது நமக்கு கிடையாது, திறமையும் நமக்கு கிடையாது. ஆனா கூட பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா, நான் ஒன்றும் செய்யாமல் இருக்கும் போதே. இதுதான் பெரிய பெரியவர்களுடைய சுபாவம் இதுதான் அப்படிங்கிறது இப்பொழுது புரிகிறது அப்படின்னு அதையும் சேர்த்து அனுபவிக்கும் போது அது விசேஷமான அனுபவமாக அது இருக்கிறது அப்படின்னு தாத்பரியம். இப்படியாக பலவிதமாக விசேஷமாக அந்த வாட்டாற்றான் அனுகிரகம் செய்கிறபடியினாலே அவன் கட்டாயம் தன்னுடைய மோட்ச சம்பத்தை கொடுத்தருள்வான் அப்படின்னு தாத்பரியம். இப்போ இனிமே பலஸ்ருதி. காட்டித்தன் கனைக்கடல்கள் கடுநரகம் புகழொழித்த வாட்டாற்றம் பெருமானை வளங்குருகூர் சடகோபன் பாட்டாய தமிழ் மாலை ஆயிரத்தொழிப்பத்தும் கேட்டாரார் வானவர்கள் செவிக்கினிய செஞ்சொல்லே. காட்டித்தன் கனைக்கடல்கள் ஆச்சரியமான தன்னுடைய திருவழியை காட்டி அருளினான். கடு நரகம் புகழ் ஒழித்த, அதனாலே அந்த கடுமையான நரகத்திலே நான் போக முடியாதபடி என்னை என் பாபங்களை எல்லாம் ஒழித்து அனுகிரகம் செய்தான். வாட்டா ட்ரெம்பெருமான் அவனை இந்த வளங்குருகூர் சடகோபன் அல்ல சமிருத்தியுடைய திருக்குருகூர் சடகோபன் பாட்டாய தமிழ் மாலை ஆயிரத்துள் பாட்டாக பாட்டின இந்த தமிழ் மாலை ஆயிரத்துல இந்த பத்தும் கேட்டு ஆறார் வானவர்கள், இதை நித்த சூரியெல்லாம் கேட்டு அவரெல்லாம் ஆறமாட்டார்கள், அதை கேட்டு மிகவும் சந்தோஷப்படுவார்கள், ஆறாத சந்தோஷப்படுவார்கள். எத்தனை கேட்டு அனுபவித்தாலும் அனுபவித்தாலும் பூர்ணமான திருப்தி வராதபடி மேலும் மேலும் கேட்டு அனுபவிக்கும்படியாக சந்தோஷப்படுவார்கள். செவிக்கினிய செஞ்சொல்லே, ஏன்னா ஆச்சரியமான செவிக்கு இனியதான செஞ்சொல்லா இருக்கக்கூடிய இதை கேட்டு வானவர்கள் ஆறார் ஆறா உது பெருமாள் சொல்றாரு இல்லையோ, அந்த மாதிரி அவர்களுக்கும் ஆறாதமான ஒரு போக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். வானவர்கள் நித்திய சூரியர்களை சொல்ற அதான் பிள்ளான் சாதிக்கிறார். அயர்வரும் அமரர்கள் இத்திருவாய்மொழியை கேட்டால் என்படுவரோ, அவர்கள் இந்த திருவாய்மொழியை கேட்டால் என்ன பாடுபடுவரோ, கேட்டு ஆற மாட்டார்களே அவர்கள், அதையே கொண்டாடுவார்களே கொண்டாடி கொண்டிருப்பார்களே அப்படின்னு தாற்பயம். ஒரு சௌக்கியம்னு ஒண்ணு வந்து வச்சுக்கோங்க, அந்த சௌக்கியத்தோட நமக்கு அதோட கூட நம்ம ஆறி இருக்கணும், அது கிடைச்சது அப்படின்னா சரி அதோட சந்தோஷம் முடிஞ்சு போச்சு. ஆறாத சௌக்கியமாக ஆறாத போக்கியமாக எது இருக்கு லோகத்துல, எதுவுமே இருக்காது. எது வந்தாலுமே நமக்கு உடனே அது ஆறும்படியா இருக்கும். ஆறாத முதுவாக எம்பெருமான் இருக்கான் அப்படி. ஆனால் நித்திய சூரியர்களுக்கு இந்த திருவாய்மொழியை கேட்டு அவர்கள் ஆறாமல் அனுபவிப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்பவும் காட்டித்தன் கனை கடல்கள், கனைனா சப்தம்னு அர்த்தம், சப்திக்கிற திருவடிகள், அதாவது எம்பெருமானுடைய திருவடியில சலங்கை ஒளியோடு இருக்கக்கூடிய திருவடி. காட்டித்தன் கனை கடல்கள் அதை எனக்கு காட்டி அருளி கடுநரகம் புகழொழித்த, நரகத்தை ஒழித்தவன். முன்னாடியே பார்த்தோம் நரகம் அப்படின்னா எம்பெருமானை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய நரகம், இல்ல சம்சாரமான நரகம்னு சொல்லிருக்காரு. அதை புகழ் ஒழித்த, நான் புகாதபடி ஒழித்தவன் எம்பெருமான். வாட்டா ட்ரெம்பெருமானை வடங்குருகூர் சடகோபன் பாட்டாய தமிழ் மாலை ஆயிரத்தொழிப்பத்தும் நல்ல தமிழ் மாலை ஆச்சரியமான பாட்டாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி செவிக்கினிய செஞ்சொல்லே, நம்ம செவிக்கு மதுரமான செஞ்சொல், செஞ்சொல்னா நேர்மையான சொல்னு அர்த்தம், இல்லாததும் பொல்லாததுன்னு சொல்லலை, நேர்மையாக பகவத்குணங்களை செல்லக்கூடிய சொல்லானது. இதை கேட்டு இந்த பத்து பாட்டுகளையும் வானவர்கள் கேட்டு ஆறார் கேட்டு திருப்தராகார், இத்தை அவர்கள் கேட்க தொடங்கினால் இன்னமும் சொல் இன்னமும் சொல் என்னே இருப்பார் அத்தனை போக்கி ஒரு காலம் திருப்தராகார். திருப்தி அடைஞ்சு என்னன்னு சொல்லிட்டு போறேன்னு விட மாட்டானோ, ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர்ங்கிற மாதிரி இன்னும் சொல் இன்னும் சொல் அப்படிங்கிறதாக அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட திருவாய்மொழி இது, அவர்களுக்கும் பரம போக்கியமாக இருக்கும் வாட்டாற்றம்பெருமானை பற்றி இந்த திருவாய்மொழி அப்படின்னு தாற்பயம். ஆக எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை சுற்றி சொல்லும் போது விசேஷமாக
அவன் மோக்ஷ பிரதத்திலே துவரித்த உத்தியோகனாக கொடுப்பதற்கு சித்தமாக காத்து கொண்டிருக்கிறான், நம்மை வேண்டி நிற்கிறான். அதாவது என்கிட்ட நாம எப்ப கேட்போன்னு காத்துருக்கான், நாம கேட்டு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கான்னு சொல்ல ஆரம்பித்தவர். அப்படி கொடுக்க முடியா எம்பெருமான் எனக்கு என்னென்ன முதல்ல உபாயத்தை காட்டி அருளினான், என்ன உபாயத்தை செய்ய வைத்து அருளினான், இதனை திருவாமணியை பாட வைத்து அருளினான், என் மனசுக்குள்ளே வந்து புகுந்து நின்றான், இன்று நான் இதை விட்டு பேரமாட்டேன் என்று சொல்லி இருக்கான். அவன் செய்த உபகாரங்களை எல்லாம் அப்படியே அனுபவித்து இதை இந்த இத்தனையும் அவன் பண்ணுவதற்கு காரணமாக நான் என்ன பண்ணேன், எதுவுமே இல்லையே. நான் பண்ண வேண்டியதும் பண்ணிடுறதும் எதுவும் இல்லை, நான் பண்ணினால் அவனுக்கு தேவையும் எதுவும் இல்லை, ஆனாலுமே எம்பெருமான் இதையெல்லாம் எனக்காக செய்துள்ளினான் அப்படின்னு எம்பெருமானை அந்த கல்யாண குணத்தை அனுபவித்து அதனாலே கட்டாயம் மோட்சத்தையும் அவன் கொடுப்பதற்காக சித்தமாக இருக்கிறான் அப்படிங்கறத புரிய வைக்கிற. சக்கரித்வாத் கேசவத்வாதிபிர் அபிச்சு ததா ஸ்ரீச நாராயணத்வாத் ஸ்நேகித்வாத் பாண்டவானாம் அபிமத துளசி பூஜனீயத்வபாவாத் அம்போஜாட்சத்வ கோவிந்தத உத சுயசஸ்ய பதித்வாதி மாத்ரீ பாவைஹி சீமான் தீவிரோத்தமோயம் சுபத விதரணே சேதி தேனாபியதாயி. இன்னைக்கு பாசுரத்துல பார்த்தது அம்போஜாட்சத்வ தாமரை கண்ணன் எம்மான் அதெல்லாம் பார்த்துட்டோம், கோவிந்ததா அதுவும் பார்த்துட்டோம், அப்புறம் இன்னைக்கு பார்த்தது உத சுயசா ஸ்ரீ பதித்வாதிபாவைஹி அப்படின்னு நல்ல யசஸ் உண்டு. அதாவது திகழ்கின்ற அப்படின்னு ஒரு பாசுரத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா முதல்ல, அந்த துளப விரை ஏறு திருமுடியன் அப்படின்னு, அதனாலே பலவிதமாக புகழ் பெற்றவன், திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும் அப்படின்னு சொன்னார். அதனாலே அது ஸ்ரீபதித்வங்கிறதுக்கு சுயசா ஸ்ரீபதித்வாதிபாவைஹி அப்படின்னு, சுயசகாங்கிறது துளப விரையேறு திருமுடியன் அப்படிங்கிறபடினாலே துளசிக்கு கூட ஒரு மனத்தை கொடுக்கக்கூடிய திருமுடியை உடையவன் எம்பெருமானுடைய ஐஸ்வர்யத்தை விசேஷமாக சொன்னபடினாலே சுயசக. அப்புறம் ஸ்ரீபதித்வம் தான் திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும் திகழ்கின்ற திருமாலார் அப்படின்னு சொன்னது. அப்புறம் ஆதின்னு ஒண்ணு இருக்கு, அதனால ஆதிசேஷனிலே சயனித்துக் கொண்டிருக்கிற வடிவாழ்வா இரவனை மேல் வாட்டாற்றான் முதலான விஷயங்களை எல்லாம் நம்ம வச்சுக்கணும். இப்படி திருவாட்டாற்று எம்பெருமான் ஆசிரியர்களுக்கு மோட்சத்தை தருவதிலே தீவிரோத்தியமான தீவிரமான முயற்சி கூடியவன், காத்து கொண்டிருப்பவன், விரைகின்றவன் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அம்போஜாட்சத்வ கோவிந்தத உத சுயசஸ்ரீபதித்வாதிபாவைஹின்னு பார்த்து சுயசஸ்னு ஒண்ணு ஸ்ரீபதித்வன்னு ஒண்ணு ஆதிபதத்தினாலே நாகசேனத்தில் இருப்பவன் முதலானது. சீமான் தீவிரோத்தியமோயம் ஸ்வபத வித்தரணே சேதி தேன அபியதாயி விண்ணுலகம் தருவானாய் விரைகின்றான் எம்பெருமான் அப்படிங்கிற விரயத்தை இந்த திருவாய்மொழியிலே சாதிக்கிறார். அடுத்த திருவாய்மொழி செஞ்சர்க்கவிகால் உயிர் காட்டாட்சை மின் திருமாலி ரிஞ்சோலை பஞ்சக்கல்வன் மாமாயன் மாயக்கவியாய் வந்து என் நெஞ்சமுயிரமுள் கலந்து நின்றாரறி ஆ வண்ணம் என் நெஞ்சமுயிரமாயுண்டு தானே ஆகி நிறைந்தானே அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.